வெல்கம் டு உமா மேக்ஸ். நம்ம டென்த்தில் மாடல் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு சாப்டர் ஆஃப் ஃபைவ் மார்க்கு, நம்ம ஒன் மார்க்கு, டூ மார்க்கு, ஃபைவ் மார்க் பார்த்துட்ருக்கோம். அதனுடைய சொல்யூஷனு இப்போது வந்து ஃபைவ் மார்க்கில் ஃபோர்த் லெசன் முடிச்சிட்டோம் போன வீடியோவில். இப்போது ஃபிஃப்த் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஃபிஃப்த் லெசனில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 37 ரைட், ஏரியா கொடுத்துட்டாங்க. கோட்டலேட்டருடைய ஏரியா மார்க்கரத்தின் பரப்பு கொடுத்துட்டு நமக்கு இந்த கேவோட வேல்யூ நமக்கு கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபைவ் மார்க் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரி, வாங்க சொல்யூஷனுக்கு போயிடலாம். ரைட், இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபார்முலா கூட ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த க்வெஸ்சன் எல்லாருமே போடுவாங்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனுங்க. கேட்டுங்களா, முன்னாடி 1/2 போட்டுப்போம், அதுக்கப்புறம் X1 Y1, X2 Y2, அதுக்கப்புறம் X3 Y3, X4 Y4, அதுக்கப்புறம் கடைசியாக ஃபஸ்ட்டு X1 Y1 வந்துச்சு பாருங்கள், அது கடைசியாக எழுதிங்க, X1 Y1 அப்படின்ட்டு அதையே எழுதிட்டுங்க. ரைட்டுங்களா, அவ்வளோதாங்க. இது ஒரு ஃபார்முலா கஷ்டமாங்க. X1 Y1 ரைட்டுங்களா, X2 Y2, X3 Y3, X3 X4 ரைட்டுங்களா, X3 Y3, X4 Y4. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதினா அந்த X1 Y1 திரும்ப லாஸ்ட்டாக அதை எழுதிடணும். எழுதிட்டு நம்ம இப்போ சிம்பிளை பண்ண போகிறோம். ரைட்டுங்களா, சரி பாருங்கள். இது அதுவும் சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், -4 -2, அது ஃபஸ்ட்டு அப்படி எழுதிருங்க. அடுத்தது -3K காலத்தில் எழுதிருங்க, -3 கீழே வந்து 4 எழுதிருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயும் ஒய் ஆக்சிஸ் கீழே எழுதிருங்க. இதில் 3 -2 இருக்குது பாருங்கள், 3 கீழே -2 எழுதிங்க, 2 3 அப்படியே எழுதிங்க. ரைட்டா, கடைசி திரும்பலாம் பண்ணோம், ஃபஸ்ட்டு எழுதுனா அதை லாஸ்ட்டை திரும்ப எடுத்து எழுதிருங்க. =28 அவனே கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டான், அதனால் =28 எடுத்துக்கிட்டு நம்ம கிராஸ் மட்டிலே பண்ணுறோம். பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க, மைனஸ் ப்ளஸ்ஸும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா, அதுக்கப்புறம் இந்த கே இந்த -4 மட்டிலே பண்ணால் -4Kன்னு வரும். இந்த பக்கத்துக்கு மட்டிலே பண்ணும்போது -ல் -ப்ளஸ் ஆகிட்டு 2 3 6 வரும். ஆனால் இப்படி ஒரு மைனஸ் எடுத்துக்கணும் நம்ம. ரைட்டுங்களா, ஓ அது இங்கே போட்டிருப்போம். முதல்ல என்ன பண்ணுறேன், நம்ம ஃபஸ்ட்டு இதையை மட்டும் எடுத்துக்கங்க, அது கிராஸில் மேலே இருந்து வர்றதை மட்டும். அம்புகுறி இருக்குது பாருங்கள், மேலே அந்த போட்டிருக்கு பாரு அம்புகுறி, அதை மட்டும் எடுத்துங்க. -4K -3 -2 மட்டிலே பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 -2 மட்டிலே பண்ணி ஃபஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படியும் மட்டிலே பண்ணுறோம். அதுதான் முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மைனஸ் போட்டாச்சு, வர்றதை மட்டும் போட்டுருங்க. -2 -+6, அதுக்கப்புறம் 3K ரைட்டுங்களா. அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் மட்டில் பண்ணால் -4, இது ரெண்டுத்தையும் மட்டில் பண்ணால் -12, அதை அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க, இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. கே அப்படியே இருக்கட்டும், -4K. இப்போது நம்பரெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இதை 9ல் 4 போச்சுன்னா 5 வரும், 5 + 6 11 ரைட்டுங்களா, அதை 11 போட்டுங்க. -4K + 11 இந்த இடம் என்ன பண்ணலாம், இங்கே -12 இருக்குது, -12 6 போச்சுன்னா, 6 போச்சுன்னா -6 வரும். இங்கே ஒரு -4 இருக்குது, -10 ரைட்டுங்களா, எழுதிடலாம். அப்போ அந்த மைனஸ் உள்ள மட்டிலே பண்ணிடுங்க. மட்டிலே பண்ண கே கேவோட தான் ஆட் பண்ணும். அப்போ -7K வந்துடும் ரைட்டுங்களா, -7K வந்துடும். அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கே கே ஆட் பண்ணியாச்சு, நம்பர் பாருங்கள், 11 10 ஆட் பண்ணோம்னா 21. அப்போது இந்த பக்கம் என்ன பண்ணிட்டோம், இந்த 2 இது பாருங்கள், அந்த 2 இந்த 28 மட்டிலே பண்ணிட்டோம், 56 வந்துச்சு. அந்த 56 இந்த 11 10 ஆட் பண்ண 21 வந்துச்சு பாரு, அதை அந்த சைடு கொண்டோம்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் பண்ணால் 35, இங்கே -7K இருக்குது, அந்த 7K விளாட்டு வெயிட் பண்ணுறோம். 7 வெயிட் பண்ணால் 5 × 35 வரும். அப்போது கீழே மைனஸுக்கு மேலே ப்ளஸ் இருக்குது, அதனால் மைனஸ் சிம்பிள் வந்துடும். கேவோட ஆன்சர் -5. இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் தான், ரொம்ப சிம்பிள். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, இப்படி மேலே வந்து இப்படி கிராஸ் மட்டிலே பண்ணிட்டு வரோம், அப்புறமா இங்கே கீழே எலிமெண்ட்டு இப்படி கிராஸ் மட்டிலே பண்ணுறோம், மட்டிலே பண்ணி சிம்பிளை பண்ணால் K = -5. ரொம்ப ஈஸியாக இந்த 5th சாப்டர் கூட ஈஸியான சாப்டரு, ஒரு 5 மார்க் வரும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. நன்றி.